அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது சுபிட்சமான வாழ்க்கைக்கு இறைவன் சொல்கிற இன்னொரு அற்புதமான ஒரு வழி. அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன். மூன்றாவது அத்தியாயம் 139வது வசனம். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் ஆழமாக படித்துணர வேண்டிய அற்புதமான இறைமறையின் வாக்கியம். ஆம், அல்லாஹ் சொல்கிறான், கவலையை கொள்ளாதீர்கள், குன்றி போய்விடாதீர்கள். நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேம்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய எப்படி போய்கொண்டிருக்கிறது, பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதனால், தொழிலிலே மிகப்பெரும் இழப்புகள் வந்துவிட்டது என்பதனால், தொழிலிலே ஏற்பட்ட இழப்பின் காரணத்தினால் லாபத்தை பெற்று ஆடம்பரமான வாழ்க்கையை தொடர்ந்து இருக்க முடியாத காரணத்தினால் இன்றைக்கு பெரும் பெரும் பண முதலைகள், பெரும் பெரும் தொழிலதிபர்கள் தற்கொலை செய்யக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவர்கள் தற்கொலையை நோக்கி போகிறார்கள், ஏன் அவர்களுக்கு இந்த உலகத்திலே தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதென்றால், அடிப்படையாக இறைவன் சொல்லக்கூடிய கட்டளையை மறந்துவிட்ட காரணத்தினால் தான். அது என்ன? குன்றி போய்விடக்கூடாது, கவலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நிச்சயமாக மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உணவை கொடுத்து கொண்டிருக்கிறானா இல்லையா? மரங்களுக்கும் செடிகளுக்கும் தாவரங்களுக்கும் பறவைகளுக்கும் மீன் இனத்திற்கும் இன்ன பிற எல்லா படைப்பினங்களுக்கும் உண்டான ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி கொண்டிருக்கிறானா இல்லையா? ஒரு தாய் கருவிலே குழந்தையை சுமக்கும் போது அந்த கருவிற்குள் இருக்கக்கூடிய உயிருக்கும் இறைவன் உணவை தருகிறானா இல்லையா? இதை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தால், உலகத்தினுடைய பேராசைகளுக்கு நாம் பலியாகி விடாமல், ஆடம்பரங்களுக்கு நாம் பலியாகி விடாமல், உல்லாச ரகமான வாழ்க்கையில் உழன்று போக வேண்டும் என்று நாம் பலியாகி விடாமல், நாம் தன்னம்பிக்கையோடு தைரியமாக வாழ முடியும். அதனால் பலகீனத்தை நாம் வரவிடாமல், மனபலத்தோடும் உடல் பலத்தோடும் தைரியத்தோடும் வாழ வேண்டும் என்றால், இது போன்ற வசனங்கள் சொல்லக்கூடிய உட்கருத்தை உணர்ந்து வாழும்போது தான் இந்த வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட சுபிட்சமான வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.